Hi Students, Welcome to Simple மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் Max, மேக்ஸ் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் உள்ள நாலாவது கணக்கு பார்க்கலாம் நான்கு ஆடவரும் நான்கு மகளிரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை மூன்று நாட்களில் செய்து முடிப்பார்கள் அதே வேளையை இரண்டு ஆடவரும் ஐந்து மகளிரும் சேர்ந்து நான்கு நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் அவ்வேளையை ஓர் ஆடவர் மற்றும் ஒரு மகளிர் தனித்தனியாக செய்து முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்பதை நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்க்கன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவாம்மா இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான்கு ஆடவரும் நான்கு மகளிரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை மூன்று நாட்களில் செய்து முடிப்பார்கள் அதே வேளையை இரண்டு ஆடவரும் ஐந்து மகளிரும் சேர்ந்து நான்கு நாட்களில் முடிச்சிருவாங்களாம் ஓகேவா அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அந்த அதில் ஒரு ஆடவர் வந்து எப்படி தனியாக செஞ்சு முடிச்சா முடிக்கணும்னா எத்தனை நாள் ஆகும் அதே போல் ஒரு மகளிர் வந்து தனியாக அந்த வேலையை செய்து முடித்தாங்கன்னா எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி கணக்குகள் வந்து நம்ம எயித்து நைன்த்தில் டென்த்து கிளாஸ் எல்லாத்துலேயுமே நம்ம படிச்சுருக்கணும் ஓகேவாம் இப்படி வேலைகள் செய்கிறது அதே மெத்தடில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் முதல்ல சமன்பாடு வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம சின்ன கிளாஸில் படித்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டு நமக்கு சமன்பாடு கிடைச்சதுக்கு பிறகு அந்த தொகுப்பின் அணி வடிவத்தை எழுதி நேர்மாறு அணி காணல் முறையில் நம்ம என்ன செஞ்சிடலாம் தீர்த்துடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு தீர்வுன்னு போட்டுக்கலாமா ஃபஸ்ட் வந்து கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க ஒரு ஆடவர் வந்து ஒரு வேலையை அதாவது ஆடவர் மற்றும் மகளிர் வந்து தனித்தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாங்க அதுதான் கொஸ்டின் ஓகேவா அப்போ என்ன கொஸ்டின் நம்மகிட்ட கேட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம என்ன செய்யணும் எக்ஸ் ஒயின்னு எடுத்துக்கிடணும் சரியாமா அப்போ முதல்ல வந்து ஒரு ஆடவர் ஒரு வேலையை தனியாக செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை நாட்களில் அவர் வந்து செஞ்சு முடிப்பார் அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேவா அடுத்து வந்து மகளிர் அப்போ ஒரு மகளிர் ஒரு வே வேலையை தனியாக செய்து முடிக்க ஆகும் நாட்கள் ஒய் எண்க ஓகேவா இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஆன்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகேவாம்மா இப்போ நம்ம இந்த கணக்கு செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆடவர் ஒரு நாளில் செய்து முடிக்கும் வேலை ஓகேவா அப்போ வந்து அவங்க தனியாக செய்து முடிக்க ஆகும் நாட்கள் வந்து எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துருக்குறோம் இப்போ ஒரு நாளில் அதாவது ஒரு பங்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்போ அவங்களுடைய வேலையில் எத்தனை நாட்கள் ஆகுமோ அதில் ஒரு பங்கு தான் ஒரு நாளில் செய்கிறது ஓகேவாம்மா அப்போ ஒரு ஆடவர் ஒரு நாள் நாளில் செய்து முடிக்கும் வேலை ஒன்று பை எக்ஸ் அதே போல் ஒரு மகளிர் ஒரு நாளில் செய்து முடிக்கும் வேலை வந்து என்னது இங்கே ஒய்னு எடுத்ததுனால நம்ம இங்கே ஒன்று பை ஒய்னு எடுத்திருக்கோம் ஓகேவா இப்படி வேலை கணக்கு நாட்கள் கணக்கு வந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதுதான் செய்யணும் முதல்ல அவங்க கேட்டிருக்கிறத வந்து நம்ம எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு நாளில் செய்யும் வேலை அப்போ எத்தனை நாட்கள் ஆகும் எக்ஸ் நாட்கள் ஆகும்னு எடுத்துருக்குறோம் அப்போ ஒரு நாளையில் அவங்க எக்ஸில் ஒரு பங்கு எவ்வளோ செஞ்சுருப்பாங்க அதுதான் நம்ம ஒன்று பை எக்ஸு அதே போல் ஒன்று பை ஒய்னு எடுத்துக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம கணக்குல வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க கணக்குல உள்ளதை எழுத போறோம் அதனால நம்ம கணக்கின்படி இப்படின்னா என்ன அர்த்தம்னா கணக்குல கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேவா அப்ப கணக்குல வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க நான்கு ஆடவரும் நான்கு மகளிரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை மூணு நாட்களில் செய்து முடிப்பார் ஓகேவாமா அப்போ நமக்கு என்ன வரும் நான்கு ஆடவர் ஆடவர் வந்து என்னது ஒன்று பை எக்ஸுன்னு எடுத்துருக்குறோம் ஓகேவா அப்போ நான்கு ஆடவர்ங்கும் பொழுது இந்த ஒன்று கூட அந்த நாள பெருக்கணும் சரியாமா அப்போ நமக்கு என்ன வரும் நான்கு பை எக்ஸுன்னு வரும் ஓகேவா அதே போல் நான்கு மகளிர் அப்போ மகளிர் வந்து ஒன்று பை ஒய் அப்போ நான்கு மகளிர் அப்போ நான்கு பை ஒய் ஓகேவா இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிக்காங்களாம் மூணு நாட்களில் அப்போ சேர்ந்துங்கிறதுனால ப்ளஸ் போடணும் ஈக்குவல் டு மூணு நாலு ஓகேவா அப்போ மூணு நாட்கள் அதில் ஒரு பங்கு ஓகேவாமா அப்போ ஒன்று பை மூணுன்னு போடணும் சரிதானா இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முதல் சமன்பாடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நமக்கு ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலும் அடுத்த கிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இரண்டு ஆடவர் மற்றும் அகல் ஐந்து மகளிர் சேர்ந்து எவ்வளோ நாட்களில் வேலையை முடிக்காங்களா நான்கு நாட்களில் ஓகேவா அப்போ இரண்டு ஆடவர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும் இது வந்து ஆடவர்ங்கும்போது ஒன்று பை எக்ஸ் ரெண்டு ஆடவர்னா இவ்வளோ ரெண்டு பை எக்ஸ் ஓகேவா அடுத்தால ஐந்து மகளிர் அப்போ மகளிர் வந்து ஒன்று பை ஒய் அப்போ இது கூட ஐந்து நம்ம என்ன செய்யணும் பிரிக்கிறனும் ஐந்து பை ஒய் ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்காங்களாம் நான்கு நாட்களில் அப்போ ஒன்று பை நான்கு ஓகேவாமா அப்போ இதை வந்து நம்ம ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கிடலாம் சரியா இப்போ நமக்கு வந்து ரெண்டு சமன்பாடுகள் வந்து பின்னத்தில் இருக்குது பின்னத்தில் வச்சுட்டு செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு மாற்றம் பண்ண போகிறோம் இந்த ஒன்று பை எக்ஸ் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் ஏன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவாமா அப்போ இதிலருந்து நம்ம முதல்ல வந்து ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஓகேவா அதே போல் அப்போ ஒன்று பை ஒய்ங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கலாம் பீனு எடுத்துக்கலாமா நம்மளே தான் எந்த வேர்டுனாலும் நீங்க போட்டுக்கலாம் இதில் எந்த லெட்டர்னாலும் ஓகேவா ஒன்று பை ஒய் ஈக்குவல் டு பி ஓகேவாமா டென்த்தில் வந்து இந்த கணக்குகள் நீங்க படிச்சிருப்பீங்க உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப தெரிஞ்ச ஈஸியான கணக்கு தான் சரியா அதுபடி இந்த சமன்பாடு கண்டுபிடிக்கிற வரைக்கும் செஞ்சிடணும் அதுக்கு பிறகு நேர்மாறு அணி காணல் முறையில நம்ம என்ன செஞ்சிடலாம் இதை தீர்த்துடலாம் ஓகேவா அப்ப இத நம்ம ஒன்று பை எக்ஸ ஏன்னு எடுத்தாச்சு ஒன்று பை ஒய்ய பின்னு எடுத்தாச்சு இப்போ நம்ம முதல் ரெண்டு சமன்பாடையும் மாற்றம் பண்ணிடலாமா அப்போ சமன்பாடு ஒன்று வந்து எப்படி வரும் நமக்கு ஒன்று பை எக்ஸ் அது வந்து ஏ அப்போ நான்கு என்று ஒன்று பை எக்ஸு அப்போ நான்கு என்று ஏ அப்போ என்ன வந்துடும் நான்கு ஏ ப்ளஸ் ஒன்று பை ஒய்ங்கிறது பி அப்போ நான்கு பி ஈக்குவல் டு ஒன்று பை மூணு ஓகேவா இதை நம்ம எதுவும் மாற்றம் பண்ண முடியாது ஏன்னா நம்ம இதில் எக்ஸ் ஒயின்னு எதுவுமே கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம வேறு மா அணியாக மாற்றி இந்த சமன்பாடாக மாற்றிருக்கிறதுனால அடுத்த ஒரு சமன்பாடு கொடுத்துருவோம் சரியா மூணாவது சமன்பாடு அதே போல் ரெண்டாவது சமன்பாடை மாற்ற போகிறோம் எப்படி மாற்றலாம் எக்ஸ் இருக்குது ஒன்று பை எக்ஸ்னால் ஏ அப்போ ரெண்டு ஏ ப்ளஸ் ஒன்று பை ஓய்ங்கிறது பி அப்போ ஐந்து பி ஈக்குவல் டு ஒன்று பை நான்கு இது எத்தனாவது சமன்பாடு நான்காவது சமன்பாடு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற சமன்பாடு வந்து இந்த ரெண்டும் தான் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு சமன்பாட்டினுடைய அணி வடிவத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ எழுத போகிறோம் சரியாம்மா இப்போ அணி வடிவத்தை எழுதிடலாம் நேரிய சமன்பாட்டு தொகுப்பின் அணி வடிவம் இப்போ அணி வடிவத்தை நம்ம எழுதிடலாம் முதல்ல வந்து இந்த ஏபியினுடைய கெழுக்களை எழுதணும் ஓகேவாம்மா அப்போ ஃபர்ஸ்ட் அணியில் வந்து என்ன வரும் நான்கு இங்கேயும் நான்கு நெக்ஸ்ட் இங்கே வந்து ரெண்டு இங்கே வந்து ஐந்து ஓகேவா அடுத்தால இன்று மாறி வந்து என்னது இதில் ஏபி ஓகேவாமா ஈக்குவல் டு ம மதிப்பு வந்து என்ன வந்திருக்கு ஒன்று பை மூணு அதே போல் ஒன்று பை நான்கு ஓகேவா இப்போ இது வந்து என்ன வடிவத்தில் இருக்குது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி நெக்ஸ்ட்டு இங்கு இதில் ஏ என்னது பி எக்ஸ் என்னது பி என்னதுங்கிறத நம்ம எடுத்து எழுதிடலாம் ஓகேவாமா அப்போ ஏங்கிறது என்ன நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஓகேவா நெக்ஸ்ட்டு எக்ஸு கேபிட்டல் எக்ஸுங்கிறது ஏபி நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு ஒன்று பை மூணு ஒன்று பை நான்கு ஓகேவா எல்லாமே எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஏபிங்கிற மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் எக்ஸு கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ நம்ம இது வந்து என்ன வடிவத்தில் இருக்குது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்போ இதில் நம்ம என்ன சொல்லிடலாம் இதை வந்து நீங்கள் என்ன செய்யிடலாம் அஞ்சாவது சமன்பாடுன்னு வச்சுக்கலாம் இந்த அஞ்சாவது சமன்பாட்லேருந்து நம்ம எப்படி எழுதிடலாம் ஏஎக்ஸ் ஈக்குவல் இந்த ஏ வந்து அங்கே போய் எதா மாறும் ஏ இன்வர்வர்ஸ் பியாக மாறும் ஓகேவா அப்போ நம்ம முதல்ல நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மா மாடலர்ஸ் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சாதான் நம்ம ஏ இன்வர்ஸ் என்ன செய்ய முடியும் போட முடியும் ஸோ நம்ம அடுத்தாலும் என்ன செய்யணும் மாட்லஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் இப்போ மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் இதில் நமக்கு நம்பர் என்ன இருந்துச்சு நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஓகேவா இப்போ மாட்லர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க ஈக்குவல்டு இந்த ரெண்டையும் பெருக்கலாம் நாலந்து இருபது அடுத்தால மைனஸ் நாலு ரெண்டு எட்டு இருபதில் எட்டு போனால் நமக்கு என்ன வரும் பனிரெண்டு ஓகேவாம்மா இப்போ பனிரெண்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா நாட் ஈக்குவல் டு மாட்லர்ஸ் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் ஏ இன்வெர்ஸ் காண முடியும் ஓகேவா இனிமேல் நம்ம ஏ இன்வெர்ஸ்குள்ள ஃபார்ம்ல நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஏ இன்வெர்ஸ் நம்ம என்ன ஃபார்ம்லாம் தெரியும் நமக்கு ஒன்று மூணு பை மாடலஸ் ஆஃப் ஏ இன்ட்ரு அட் ஆஃப் ஏ ஓகேவாம்மா ஈக்குவல் டு ஒன்று பை மாடலஸ் ஆஃப் ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் பனிரெண்டு ஓகேவா அப்போ பனிரெண்டு அட் ஜாயிண்ட் ஆஃப் ஏ அட் ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னா என்னென்னா ஏயினுடைய அட் ஓகேவா இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு உடையதாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலான்னு சொல்லியிருக்கிறேன் இங்கே வந்து நமக்கு ஏங்கிறது வந்து என்ன அணி இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க நான்கு நான்கு இரண்டு ஐந்துன்னு இருக்குது ஓகேவாம்மா இப்போ இதனுடைய அட் தான் நம்ம எழுத போகிறோம் அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள் கிராஸ்ல இருக்கிற ரெண்டையும் நம்ம வந்து இடமாற்றம் பண்ணிடணும் அப்ப என்ன வரும் இங்க ஐந்து வரும் இங்க என்ன வந்துடும் நமக்கு நான்குன்னு வந்துடும் முக்கியமாக நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் இதனுடைய அடையாளத்தை மட்டும் நம்ம என்ன செய்யணும் மாற்றம் பண்ணணும் அப்போ அடையாளத்தை மாற்றணும்னா இங்கே என்ன வரும் மைனஸ் நான்குன்னு வரும் இங்கே வந்து மைனஸ் ரெண்டுன்னு வரும் இதுதான் நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ சரியா ரெண்டு ரெண்டு வரிசை இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக என்ன செஞ்சிடலாம் இந்த கிராஸில் இருக்கிற ரெண்டையும் கிராஸில் இருக்கிற ரெண்டையும் நம்ம இடமாற்றம் பண்ணிவிட்டு இந்த கிராஸில் இருக்கிறதுனுடைய அடையாளத்தை நம்ம என்ன செய்யணும் மாற்றணும் ஓகேவா இனிமேல் நம்ம என்ன செய்யலாம் எக்ஸு கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெஸ் பி ஓகேவா இப்போ இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடலாம் ஈக்வல் டு ஏ இன்வெஸ் அப்படிங்கிறது என்னது நம்ம இப்போ

இதை மேலே உள்ள அதாவது முதல் நிறைய கொண்டு ரோவை கொண்டு முதல் காலத்தை நம்ம பெருக்கணும் ஓகேவாம்மா அப்போ பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்க இந்த ஒன்று பை பனிரெண்டை நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோம் ஒன்று பை பனிரெண்டு என்று ஐந்தை கொண்டு ஒன்று பை மூணை பெருக்குன்னா என்ன வந்துடும் ஐந்து பை மூணுன்னு கிடைக்கும் அடுத்து மைனஸ் நாலு நாலை கொண்டு ஒன்று பை நாலு பேருக்குன்னா நமக்கு நாலு பை நாலுன்னு கிடைச்சிரும் சரிதானா நெக்ஸ்ட்டு இந்த லைனை கொண்டு பெருக்கும்போது மைனஸ் ரெண்டு பை மூணு அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது நான்கு பை நான்கு சரிதான் நான் இப்போ நார்மலாக இதை கொண்டு இங்கே பெருக்கி எழுதியிருக்கோம் சரியாம்மா இப்போ இதை வந்து வெட்டு கொடுக்க முடியாது இதையும் இதையும் வெட்டு கொடுத்துடலாம் போல் இங்கேயும் நாலு நாலு என்ன செஞ்சிடலாம் வெட்டு கொடுத்துர்லாம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று பை பனிரெண்டு என்று ஐந்து பை மூணு மைனஸ் ஒன்று போல் இங்கே மைனஸ் ரெண்டு பை மூணு ப்ளஸ் ஒன்று ஓகேவா இப்போ கீழே வந்து மூணு இருக்குது இங்கே வந்து கீழே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் வந்து ரெண்டுலையும் ஓகேவாமா அப்போ நம்ம மீச்சமாக கண்டுபிடிக்கலாம் ஈக்குவல் டு ஒன்று பை பனிரெண்டு இன்று இப்போ இந்த ரெண்டுக்கும் மீச்சுமா கீழே உள்ள ரெண்டையும் பெருக்கிருங்க பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குது மூணுன்னு கிடைக்குது அடுத்தால குறுக்கு பெருக்கல் ஓகேவா ஓர் ஐந்து ஐந்து மைனஸ் மூணு ஒன்று மூணு நெக்ஸ்ட் நம்ம இந்த இதுக்கும் மீச்சுமா கண்டுபிடிக்கிறோம் கீழே உள்ள ரெண்டையும் பெருக்கிடலாம் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் மூணுன்னு கிடைக்கும் அடுத்தால அதே போல குறுக்கு பெருக்கல் ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு பிளஸ் மூணு இன்ட்டு ஒன்று மூணு ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஐந்துலேருந்து இருந்து மூணு போனால் நமக்கு என்ன வந்துடும் ஒன்று பை பனிரெண்டு என்று ஐந்துலேருந்து மூணு போனால் ரெண்டு அப்போ ரெண்டு பை மூணு இங்கே சிறிய சிறியண்ணெய் கழித்து பெரிய அண்ணுக்குள் அடையாளம் அப்போ என்ன வந்துடும் ஒன்று பை மூணு ஓகேவாம்மா நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த பனிரெண்டை வந்து உள்ள கொண்டு பெருக்க பெருக்க போகிறோம் ஒன்று பை பனிரெண்டை பெருக்க போகிறோம் ஓகேவா அப்போ மேலே உள்ள நம்பரை மேலே உள்ள நம்பர் கூட பெருக்கணும் கீழே உள்ளதை கீழே உள்ள நம்பர் கூட பெருக்கணும் அப்போ ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் மேலே ஒரு ரெண்டு ரெண்டு பை கீழே வந்து என்ன வரும் பனிரெண்டுக்கு மூணு முப்பத்தி ஆறு ஓகேவா நெக்ஸ்ட் அதே போல் இங்கே ஓர் ஒன்று ஒன்று பை பனிரெண்டுக்கு மூணு முப்பத்தி ஆறு ஓகேவா அப்போ இதை வெட்டு கொடுத்துடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு பதினெட்டுக்கு ரெண்டு முப்பத்தாறு அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் கேபிட்டல் எக்ஸ் தான் இங்கே இருக்குது ஓகேவா அப்போ எக்ஸினுடைய மாறி வந்து நமக்கு என்னது ஏக்கமாக இல்லை ஏபி சரியாமா எக்ஸ் ஒயின்னு போட்டுறாதுங்க நம்ம இது வந்து என்ன எடுத்துருக்குறோம் ஏபின்னு மாற்றிருக்குறோம் ஓகேவா அப்போ ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன கிடைக்குது மேலே உள்ளது வந்து ஒன்று பை பதினெட்டுன்னு கிடைக்குது கீழே வந்து என்ன வருது ஒன்று பை முப்பத்தாறுன்னு கிடைக்குது இப்போ இதில் நம்ம என்ன சொல்லிடலாம் ஏ ஈக்குவல்ட்டு ஒன்று பை பதினெட்டு ஓகேவா அதே போல் பி ஈக்குவல்ட்டு ஒன்று பை முப்பத்தி ஆறு ஓகேவாம்மா இப்போ நம்ம இது வந்து ஏ பிங்னு நம்ம எடுக்கலை நமக்கு தேவையானது இந்த எக்ஸ் ஒய் தான் தேவை ஓகேவாமா ஏன்னால் நம்ம வந்து ஒரு ஆடவர் ஒரு வேலையை தனியாக செய்து முடிக்க ஆகும் ஆட்கள் எக்ஸு எக்ஸ் ஒய்யை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் ஒன்று பை எக்ஸாக ஏனும் ஒன்று பை ஒய்யை பின்னு எடுத்துருக்கோம் இப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஏ பிங்கிறது கிடச்சிருக்கு ஓகேவா அப்போ அதை நம்ம தலையிலேயே மாற்றினா நமக்கு என்ன கிடச்சிரும் எக்ஸ் ஒய் கிடச்சிரும் ஸோ ஏ இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுடலாம் ஒன்று பை எக்ஸ்ன்னு போட்டுடலாம் ஓகேவாமா ஈக்குவல் டு ஒன்று பை பதினெட்டு அதே போல் பி இருக்கிற இடத்துல ஒன்று பை ஒயின்னு போட்டுடலாம் ஈக்குவல் டு ஒன்று பை முப்பத்தி ஆறு மேலே ரெண்டும் சமமாக இருக்குது ஸோ கீழே ரெண்டும் நம்ம என்ன சொல்லிடலாம் சமம்னு சொல்லிடலாம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பதினெட்டு அதே போல் இங்கே ஒய் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு ஓகேவா இப்போ நம்ம எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் நம்ம என்னமோ தான் தீர்வு எழுத போகிறோம் எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துருக்குறோம் அந்த ஒரு ஆடவர் வந்து ஒரு நாளில் தனியாக செய்யும் தனியாக வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறோம் ஓகேவா அதை எழுதி எக்ஸ் இருக்கிற இடத்துல பதினெட்டும் ஒய்க்கு பதிலாக முப்பத்தாறும் போட்டால் ஆன்சர் வந்துடும் ஸோ லாஸ்ட்டாக தீர்வுன்னு போட்டு ஒரு ஆடவர் ஒரு வேலையை தனியாக செய்து முடிக்க ஆகும் நாட்கள் நம்ம எக்ஸுன்னு எடுத்தோம் அப்போ எக்ஸுக்கு பதினெட்டுன்னு நாட்கள்னு எழுதிடலாம் அதே போல் ஒரு மகளிர் ஒரு வேலையை தனியாக செய்து முடிக்க ஆகும் நாட்கள் முப்பத்தி ஆறு நாட்கள் ஓகேவாமா எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன நம்ம என்ன கேட்டிருந்தாங்களோ அதில் கொண்டு நம்ம எக்ஸுக்கு பதிலாக பதினெட்டும் ஒய்க்கு பதிலாக முப்பத்தாறு நாட்களும் போட்டால் ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்